வரதராஜ பஞ்சாசத் அப்படிங்கிற ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னால் ரெண்டு விஷயம் கிடைக்குங்கிறார் சுவாமி. பொதுவாவே நிறைய பேர், நிறைய குழந்தைகள் இந்த காலத்துல கேக்குறா, ஏன் நாங்க வேதம் சொல்லக்கூடாது அப்படின்னு பொம்மநாட்டிகள் குழந்தைகள் நிறைய கேக்குறா. வேதம் சொன்னா என்ன, சொன்னா என்னன்னு சுவாமி தேசிகன் சொல்லிவிட்டார். வேதம் சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம்மா, நிறைய கத்துக்கணும், உனக்கு ஈஸியா ஒரு வழி சொல்றேன் அப்படின்னார். என்ன சொன்னார், இதி விஹிதம் உதாரம் வெங்கடேஷேன பக்தியா ஸ்ருதி சுபகமிதம் யஹா ஸ்தோத்திரம் அங்கீகரோதி. எம்பெருமான் இந்த வரதராஜ பஞ்சாசத்தை ஸ்ருதிக்கு சமமாக, வேதத்துக்கு சமமாக அங்கீகரிச்சானா. அதனால வரதராஜ பஞ்சாசத்து சொன்னாலேயே வேதம் சொன்ன பலன் கிடைச்சிடும். குழந்தைகளா பெண் குழந்தைகளா கவலையப்பட வேண்டாம், வேதம் சொல்லணும் அப்படின்னு ஆசையெல்லாம் வந்ததுன்னா, ஏன் சொல்லக்கூடாதுங்கிற கேள்வி எல்லாம் வந்ததுன்னா, வரதராஜ பஞ்சாசத்தை கத்துண்டு சொல்லுங்கோ, வேதம் சொன்ன பயன் கிடைக்கும். இது மட்டும் இல்ல, இந்த ஸ்தோத்திரம் ஒரு கல்பக விருட்சம் அப்படிங்கிறார். கரி சிகரி விட்டங்க ஸ்தாயின கல்ப விருட்சாத் பவதி பலமசேஷம் தஸ்ய ஹஸ்தாபச்சேயம். கல்பக விருட்சம் என்ன பண்ணும், எல்லா விதமான மனோரதங்களையும் பூர்த்தி பண்ணும். நம்மளுக்கு என்ன என்ன ஆசைகள் இருக்கோ அனைத்தையும் கல்பக விருட்சமானது நமக்கு கொடுக்கும். அதுக்கு கீழே நின்று அதனுடைய பலனை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த காரியம் நமக்கு சித்திக்கும்னு சொல்லுவா. மரமானது ரொம்ப ஒசரமா இருந்ததுன்னா எப்படி போய் பலத்தை பொறிக்கிறது? அதுக்கு சுவாமி தேசிகன் சொல்றார், கவலைப்பட வேண்டாம், இந்த வரதராஜ பஞ்சாசத் அப்படிங்கிற கல்பக விருட்சம் எப்படி பலன்களை கொடுக்கும்னா, ஹஸ்தாபச்சயம் நம்மளுக்கு கைக்கு எட்டும் பலன்களை கொடுக்கும், நிச்சயமா கிடைக்கும். தோ இந்த கனி நம்ம கைக்கு எட்டுறது, இப்படி பொறிச்சுண்டுலாம் அப்படிங்கிற அளவுல எம்பெருமானுடைய பரமானுகிரகம் வரதராஜ பஞ்சாசத்தை சொன்னோமானால் நமக்கு கிட்டும் அப்படின்னு அழகா பலஸ்ருதி சொன்னார்.